1993 ஆகஸ்ட் 8 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நாரதகான சபாவில் பிரபுகளுக்கான குரு பூஜை. அன்றைக்கு நான் வந்து என்னோடய டியூட்டியை முடிச்சுட்டு கரையாளத்துக்கு போகணுங்கிறதுக்காக மத்தியானம் 1:30 இருக்கும். நான் கார் எடுத்துக்கிட்டு அங்கே ஸ்பட்டங்கு ரோடு, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் வந்து நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த வெடிகுண்டு சத்தம் கேட்குது. ஏன் சாதாரணமாக பெட்ரோல் போட்டுக்கிட்டுனா எனக்கு தெரியல. என்னோடய நண்பர்கள் அங்கே ஓடி வந்து ஏன்னா நான் எந்த இடத்துலேருந்து தேடி பார்த்துருக்காங்க, காணணும்னு தேடி வந்திருக்காங்க. வந்துட்டு உடனே சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் ஆஃபீஸில் பாம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே வண்டியை கொண்டு போய் அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் ஸ்பட்டன் ரோட்லேயே நிப்பாட்டிட்டு உள்ளே போனேன். உள்ளே போகும்போது 2 இருக்கும். அந்த கட்டணம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்து அப்படியே இதாகி கிடக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பத்துலேருந்து அந்த சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி வந்து எல்லோரும் கூட்டம் கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காரியாலய பிரமுக் காசிநாதன்ஜி அந்த சேரில் உட்கார்ந்தபடியே உயிர் இருந்துச்சு. அந்த மேலே இருந்த ஸ்லாப்பெல்லாம் உடஞ்சி அடிபட்டு அந்த தேக்கு மர ஸ்லாப்பு உடம்புல குத்தி உள்ளே அப்படியே இருந்துச்சு. பேச முடியல அவரால். காப்பாற்றணுங்கிறதுக்கு எங்கே பார்த்தாலும் போய் தொடட்டால் எல்லா இடத்துலையும் அப்படியே கிளாஸ் பீஸ், கையெல்லாம் தொட முடியாத அளவுக்கு. ஆனாலும் அவர் காப்பாற்றி ஆகணுமேங்கிறது தொட்டால் இந்த கம்பை எடுத்தால் தான் அவர் எடுக்க முடியும். அந்த சமயத்தில் அவரோட உயிர் இருந்துச்சு. நாங்கள் அவரை தூக்கி அந்த கம்புலேருந்து வெளியே எடுத்தோம். ஏன்னா உடம்புக்குள்ளே அந்த கம்பு உள்ளே குத்தி இருந்துச்சு. அந்த இழுக்கும்போது அவரோட தலை உயிர் போய் தலை கீழே விழுந்துச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதன் அந்த சமயத்தில் நடந்தது எல்லோரும் யாராவது காப்பாற்றணுங்கிறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் சில துஷ்ட சக்திகள் ஓடி வந்து அங்கேருந்த பீரோலாம் உடச்சி உள்ளே இருந்த பணங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு நான் அந்த பகுதியில் அந்த சமயத்தில் சிந்தாதிரிப்பேட்டை கோமலீஸ்வரம்பேட்டை புதுப்பேட்டைன்னு சொல்கிறாங்க, அதோட காரியவாக இருந்தேன். அப்போ அன்னைக்கு பூரா அங்கே இரவு பூரா அங்கே இருந்தோம். அந்த இடிபாடுகளுக்கு இடையில் ராத்திரியே அன்றைக்கி இந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஜெயலலிதா அம்மா அவங்க வந்தாங்க. உடனடியே புக்லைன் வச்சு எல்லாத்தையும் எடுத்தாங்க. என்ன விஷயம்னா, ஒவ்வொருத்தருக்கும் யார் இருந்தால், யார் இறந்து போனால், யார் இருக்கான்னு தெரியல. அங்கே எடுத்ததில் கடைசியாக எடுத்தது சேஷாத்ரிஜி. அப்போ வித்யா பாரதியில் அவர் பிரச்சாரகர் இருந்தார். அவர் அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அங்கே வந்து உள்ளே இருந்தார். அதில் கடைசியாக அந்த தாடையெல்லாம் நசுங்கி போய் வெறும் பல்லு மட்டும்தான் இருந்துச்சு. எதுவுமே சொல்ல முடியாத சோகமான காலகட்டம். இத்தனை பேரோட உயிரை நம்மளால் மீட்டு எடுக்க முடியாது. இருந்தாலும் 2 முழுக்க அங்கே இருந்து அவங்க உடலெல்லாம் கொண்டு போய் இறுதி அடக்கம் பண்ணிவிட்டு வந்தோம். பிரச்சாரக்குன்னு இல்லை, பொதுவாக சங்கத்தில் அங்கே உள்ளவங்க கூட பழகி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ உயர்ந்த மனசுன்னு. அப்போ தான் எனக்கு மனசில் வந்துச்சு, இவ்வளோ பெரிய இழப்பு, இதை எப்படி ஈடுகட்ட போகிறோம். யாருமே தனக்காக சுயநலத்துக்காக செய்யலை, சமுதாயத்துக்கு வேலை செஞ்சாங்க. அவங்கள கொலை செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சதிகள் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு. அதனால் மனசில் எனக்கு அப்போ தாக்கம் வந்துச்சு. இந்த இறந்து போன இத்தனை பேரையும் மீண்டும் கொண்டு வருமான்னு எனக்கு அப்போ மனசில் ஒரு விஷயம் தோணுச்சு. மகாத்மா காந்தியோட ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் எப்பொழுது உண்மையிலேயே இறந்து போகிறான், மறைந்து போகிறான், அவன் கடைபிடித்து வந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பண்பாடுகளையும் எப்பொழுது நாம் உண்மையிலேயே மறக்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையிலேயே இறக்கிறான் என்று. அப்போ நாம் அதை தொடர்ந்து அந்த வேலையை நாம் செஞ்சோம்னா அவங்க உண்மையிலேயே மறக்கல, நம்ம கூட தான் உயிரோடு இருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அதனால் சங்கத்துக்கு முழு நேரமாக வேலை செய்யணும். அவங்களோட தொடர் பணியை, அவங்க விட்டு சென்ற பணியை இந்த தேசத்துக்காக செய்யணும் அப்படிங்கிற எனக்கு
உத்வேகம் வந்துச்சு. அதன் பிறகு ஒரு வருடம் நான் என்னோடய பணிகளில் மூன்றாம் ஆண்டு பயிற்சி முடிக்க வேண்டியிருந்ததுனால முடித்த பிறகு அப்படியே சங்கத்தில் வந்தேன். சங்க பிரச்சாரகா இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கடந்து விட்டது. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு பிரச்சாரகா நீடிக்கிறேன்னா அது அவங்களோட தியாகம்தான். எவ்வளோ பெரிய இழப்பு! என்னோடய கையிலேயே என் நான் கை பக்கத்தில் நிற்கும் போது என் கையிலேயே அவரோட காசிநாதன் இறந்து போனது மறக்க முடியாத விஷயம். அதன் பிறகு 2 நாட்கள் முழுக்க அங்கேயே இருந்தோம். அதன் பிறகு இரவு நேரத்தில் காவல் பணிக்காக நம்ம என்னோட நகரிலேருந்து காரியகர்த்தர்கள்லாம் இரவு பணிக்காக வருவாங்க. அந்த இடத்துல அந்த காரியாலயம் மேலே இடிஞ்சு விழுந்து ஒரே ஒரு கம்பி மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கும். இரவில் ஒரு பையன் அந்த சூழ்நிலை, அந்த ஒரு பையன் ரக்ஷக் பணியில் இருக்கும்போது ஒரு ஆந்தை வந்து அதில் உட்காருது. உட்கார்ந்த உடனே அந்த கம்பி இப்படி சரக்குன்னு ஆடுது. அது அவனை பயமுறுத்தி அவன் கிளம்பி ஓடியே போயிட்டான் வீட்டுக்கு. அப்போ அச்சுறுத்தல் இல்லை, ஒரு பயங்கரமான சூழல் அந்த மனசில் கற்பனை. அந்த வீடை பார்த்தா ஆணு வாயை பிளந்துருக்கிறது மாதிரி காரியாலயம் முன்பக்கம் முழுக்க இடிஞ்சு போச்சு. அதன் பிறகு கிட்டத்தட்ட அந்த வேலைகள் இன்னும் தொடர்ந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அகிலபாரத சரசங்கஜால பரமபூஜை சரசங்கஜாலக்காக இருந்த தேவரஜி வந்தாங்க. அந்த அவருக்கு உடலே முடியாது, அவர் நடக்க முடியாத சூழ்நிலையில் அவர் அந்த சிரத்தாஞ்சலி நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு அதில் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க குடும்பத்திலலாம் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு போன விஷயம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இவங்க தீவிரவாதி பயங்கரவாதிகள் வந்து காரியாலயத்தில் குண்டு வச்சதுனால நம்மளோட செயல்பாடுகளை முடக்கலான்னா இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவங்க இறந்து போனாலும் அதன் பிறகு எத்தனை பேர் அந்த வேலையை தொடர்றதுக்காக வந்திருக்கோம். எப்போதுமே தர்மத்தின் பணி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் தொடர்ந்து நடக்கும். நான் ஆரம்பத்தில் வரும்போது 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்யலான்னு சங்க வேலை பறிச்சு செய்யலான்ட்டு தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட இழப்பு தான். அதனால் எந்த துன்புறுத்தல் வந்தாலும் சங்கப்பணி தர்மப்பணி கடவுள் காரியம் நடந்தே தீரும், அதை யாரும் இது பண்ண முடியாது. எந்த எதிர்ப்புக்கு இடையிலும் இதை அவங்க விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம் தான் நான் இன்றைக்கி. இதே போல் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே போல் அந்த பாம்பிளாஸ்டில் இறந்து போன ஒரு குடும்பம், அதில் அதில் பிறந்த ஒரு பையன், அவன் கூட பின்னாடி அவங்க தாத்தா வீட்டில் இருக்கும்போது அப்போ வயிற்றில் குழந்தையாக இருந்திருக்கான். அவனை கூட படிக்க வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப காலம் கழித்து அவனுக்கு அவங்க வீட்டு மூலமாக செய்தி கிடச்சிது. படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நான் நல்ல உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இது மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அவனை படிக்க வச்சு பிஇ படிக்க வச்சு வேலையிலையும் சேர்த்து விட்டு செஞ்சோம். ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி இந்த குடும்பத்துக்கு நாம் செஞ்சுருக்கோமேன்னு. அதனால் சங்கப்பணி எப்போதுமே கஷ்டமான பணியாக தோணும், ஆனால் நிச்சயமாக ததியாய காரியாயங்கிற மாதிரி கடவுள் பணிக்காக தான் அவங்களாம் போயிருக்காங்க. அவங்க விட்டு சென்ற ஒவ்வொரு விதையும் விதையாக தான் மாறும், விதையாக தான் மரமாக தான் மாறும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு.